பாம்பன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பாம்பன் சாமியில் ஆசிரமம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, மங்களகரமான சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உச்சிர நட்சத்திரம் ஆங்கிலத்திற்கு 18/9/2020 இன்றைய கிரக நிலை. மேஷத்தில் செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் ராகு பகவான், கடகத்தில் சுக்கிர பகவான், கன்னியில் சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவான், விருச்சகத்தில் கேது பகவான், தனுசுவில் குரு பகவான், சனி பகவான். இது இன்றைய கிரக நிலை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் சிறப்பு. அந்த செவ்வாய் பகவான் குரு பகவானுக்கும் தொடர்பு இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு குரு மங்கள யோகம் என்று வேலை செய்யும். ஜாதகர் சொந்தத்தில் தொழில் பண்ணுவராக இருந்தாலும் அல்லது தனியார் துறையில் வேலை பார்ப்பவராக இருந்தாலும் அவர்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் கை கொடுக்கும். குறிப்பாக செவ்வாய்க்கு நாங்கள் முருகனையும் குரு பகவானுக்கு திருச்செந்தூர் முருகனையும் நாங்கள் கையில் எடுத்து சொல்லுவோம். குரு பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் தொடர்பு ஏற்பட்டால் திருச்செந்தூர் முருகனை இன்று கும்பிட மேஷராசி அன்பர்களுக்கு அனைவருக்குமே நல்லதே நடக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு இன்று புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறுகிறார். அவருடன் சூரிய பகவானும் சேர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு அந்த மேஷத்துக்கு சிம்ம வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் புதன் பகவானோட சேர்ந்திருக்கிறது சிறப்பு. குரு பகவானும் உங்கள் ராசிக்கு நல்ல இடத்தில் தன் சொந்த வீட்டில் இருக்கிறார். எனவே புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு நீர் ராசி என்று சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்கின்ற காரணத்தினால் உயர்கல்வி என்று சொல்லக்கூடிய ஹையர் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய வெளியூர் வெளிமாநிலம் குறிப்பாக வெளிதேசத்துக்கு கடல் கடந்து போகிறவர்களுக்கு இன்றைக்கு நல்ல வாய்ப்பு. சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு நீர்நிலையை பார்க்கின்ற காரணத்தினால் வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இன்று சிறப்பாக அமையும். அவர்கள் விநாயகரை வேண்டி குறிப்பாக பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் சுயமுயற்சி என்று சொல்லக்கூடிய இடத்தில் கடகத்தில் இருக்கிறார் சிறப்பு. இன்றைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி குறிப்பாக பெண் தெய்வமாக இருந்தாலும் சூரிய பகவான் அதே இடத்தில் இருக்கிறனால உக்ரமான வீரமான தெய்வமாக இருந்தாலும் உங்களுடைய குடும்ப தெய்வத்தை வழிபட இன்றைக்கு நல்லதே நடக்கும். எல்லா வழியிலையும் சிறப்பான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. உத்தியோகமாக தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு உச்ச கேந்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்தினுடைய அதிபதியான சனி பகவான் மாறுபட்ட இடத்தில் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். மிதுனராசி அன்பர்களே, ராசியின் அதிபதியான புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றிருக்கிறார். அவருடன் பொருள் வரவு என்று சொல்லக்கூடிய அதிபதியான சந்திர பகவானும் சேர்ந்திருக்கிறார். அவருடன் சுயமுயற்சி என்று சொல்லக்கூடிய இடத்தின் அதிபதியான சூரிய பகவானும் சேர்ந்திருக்கிறார்கள். சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவான் சேர்ந்து உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு தந்தையின் மூலமாகவோ தாயின் மூலமாகவோ தாய் மாமன் மூலமாகவோ அவர்களுக்கு இன்றைக்கு வருமானம் உண்டு. ஏதாவது ஒரு வழியில் அசையா சொத்துக்கள் கிடைக்கலாம், ஏதாவது ஒரு வழியில் பொருளாதாரம் வலுக்கும்.
படிக்கும் மாணவர்களுக்கு சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருப்பது சிறப்பு. குரு பகவான் குரு வீட்டில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார், மிதனத்தை பார்க்கிறார், இதுவும் சிறப்பு. அவருடன் 9 என்று சொல்லக்கூடிய இஷ்ட தெய்வத்தினுடைய அதிபதியான சனி பகவான் சேர்ந்து நிற்கிறார்கள். இது தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய இடம். 9 இடத்து அதிபதியும் 10 இடத்து அதிபதியும் சேர்ந்து கேடாமல் இருந்தால் அவர்கள், அது குறிப்பாக 7 இருந்தால் அவர்களுக்கு தங்களுடைய மனைவியின் மூலமாகவோ அல்லது கணவன் வீட்டு மூலமாகவோ என்று அவர்களுக்கு நல்ல செய்தியே வரும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் சுக்கர பகவான் சிறப்பு. ராசி அதிபதியான சந்திரன் பகவான் உங்கள் ராசிக்கு முயற்சி என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார். அவருடன் பொருள் வரவு என்று சொல்லக்கூடிய இடத்தின் அதிபதியான சூரிய பகவானும் சேர்ந்து நிற்கிறார்கள். லாபம் என்று சொல்லக்கூடிய இடத்தின் அதிபதியான சுக்கர பகவானும் உங்கள் ராசியில் இருக்கிறார். இன்றைக்கு கடகராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் பொருள் வரவு உண்டு. படிக்கும் மாணவர்களுக்கு புதன் பகவான் முயற்சி என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றிருக்கிறார். சிம்மராசி அன்பர்களே, ராசியின் அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வரவு என்று சொல்லக்கூடிய இடத்தில் கன்னியில் இருக்கிறார். அந்த அதிபதியான புதனுடனும் சேர்ந்திருக்கிறார். இது எல்லா வழியிலையும் சிறப்பு. அவருடன் வெளியூர், வெளி மாநிலம், வெளி தேசத்துக்கு போகக்கூடிய இடத்தின் காரகத்துவமான சந்திரனும் இருக்கிறார். எனவே சிம்மராசி அன்பர்கள் உயர்கல்வி சம்பந்தமாக கடல் கடந்து போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் இன்றைக்கு முயற்சி செய்யுங்கள். வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கிறது, சூரிய பகவானுடைய நட்சத்திரமும் அங்கிருக்கிறது. அந்த சூரிய பகவான் புதனுடனும் சேர்ந்து நிற்கிறார். இவ்வளவும் சேர்ந்திருக்கிற காரணத்தினால் கடல் கடந்து செல்லக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைக்கு நல்ல நாள், பயன்படுத்தி கொள்ளலாம். கன்னிராசி அன்பர்களே, திருமணம் சம்பந்தமாக பேச வேண்டிய நிர்பந்தம் இன்றைக்கு உருவாகலாம். புரட்டாசி மாதமாக இருந்தாலும் திருமணம் சம்பந்தமாக பேச்சை ஆரம்பித்தால் புரட்டாசி மாதம் முடிந்து ஐப்பசி மாதத்தில் அவர்களுக்கு நல்ல செய்தி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். காரணம், இன்று வெள்ளிக்கிழமை, உத்திர நட்சத்திரம், மேலும் சந்திரன் அவர்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார், கன்னியிலே இருக்கிறார். கன்னி சந்திரன் கடலையும் தாண்டிவிடும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. ஒருவேளை கன்னிராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு பிறந்த இடத்தை விட்டு வெளியிலிருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். படிக்கும் மாணவர்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். காரணம், கன்னியிலேயே புதன் பகவான், குரு பகவான் தன் சொந்த வீட்டில் இருந்து 10 இடம் என்று சொல்லக்கூடிய வேலை சம்பந்தப்பட்ட உச்ச கேந்திரத்தில் குரு பகவான் பார்க்கிறார். மேலும் புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறுகிறார். இன்று வேலை சம்பந்தமாக படிப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். 18 தேதியாக இருக்கிற காரணத்தினாலையும், செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டில் இருக்கிற காரணத்தினாலையும் திருச்செந்தூர் முருகனை இன்று வேண்டி கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். துளாராசி அன்பர்களே, ராசியின் அதிபதியான சுக்கர பகவான் உச்ச கேந்திரத்தில் இருக்கிறார். சிறந்த நாள். சூரிய பகவானும் சந்திர பகவானும் உங்கள் ராசிக்கு பிறந்த இடத்தை விட்டு வெளியூர், வெளி மாநிலம், வெளி தேசத்துக்கு செல்லக்கூடிய இடமான கன்னியில் இருக்கிறார். அவருடன் உயர்கல்வி என்று சொல்லக்கூடிய அதிபதியான புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறார்கள். எனவே துளாராசி அன்பர்களுக்கு, உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்று பிறந்த இடத்தை விட்டு மாறி ஒரு இடமான, குறிப்பாக
வெளியூர், வெளிமாநிலம், வெளி தேசத்தில் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகலாம். சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருக்கிற காரணத்தினால படிப்பு சிறப்படையும். வாழ்த்துக்கள். திருமண சம்பந்தமாக பேச வேண்டியது இருந்தால், செவ்வாய் பகவான் இன்றைக்கு மேசத்தில் இருக்கிற காரணத்தினால முருகனை வழிபட்டு பேச்சு ஆரம்பிப்பது சிறப்பு. இருந்தாலும் நிதானம் தேவை. விருச்சக ராசி அன்பர்களே, கேது பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறார். ராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். பொருள் வரவு என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். இன்றைக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் குடும்ப வரவு உண்டு. அவர்கள் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிற காரணத்தினாலையும் சித்திரகுப்தன் என்று சொல்லக்கூடியவரையும் வழிபடலாம், விநாயகரையும் வழிபடலாம். கேது விருச்சகத்தில் இருக்கிற காரணத்தினால ஜீவசமாதி என்று சொல்லக்கூடிய பாபா ராகவேந்திரா, ரமணர், இவர்களை வழிபட உங்களுக்கு நல்லதே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தனுசு ராசி அன்பர்களே, ராசியிலேயே குரு பகவான், ராசியில் சுயமுயற்சி என்று சொல்லக்கூடிய அதிபதியான சனி பகவான் சேர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு உச்ச கேந்திரத்தில் சூரிய பகவான், அவருடன் புதன் பகவான் சேர்ந்து நிற்கிறார், சந்திர பகவான் சேர்ந்து நிற்கிறார். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று தர்ம கர்மாதிபதி யோகம். 9 அதிபதியான சூரிய பகவான் 10 இருக்கிறார். 10 இடத்த அதிபதியான புதன் பகவான் ஆட்சி உச்ச முலத்திரிகோணம் பெறுகிறார். இவர்களுடன் சந்திர பகவானும் சேர்ந்திருக்கிற காரணத்தினால இன்று அவர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும். அவர்கள் குறிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் பெற்ற தாய் தந்தையரை வணங்கி, சூரியன் என்றால் தந்தை, சந்திரன் என்றால் தாய், வணங்கி அவர்கள் இன்று எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 12 இருக்கிற காரணத்தினால அந்த ஜாதகருக்கு வெளியூர், வெளிமாநிலத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். படிக்கும் மாணவர்களுக்கு புதன் பகவான் உயர்கல்வி என்று சொல்லக்கூடிய இடத்தில் புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறுகிறார். அவருடன் சந்திர பகவான் இருக்கிறார். புதன் பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய 9 இடத்தில் இருந்தால் அவர்கள் திருப்பதியை வேண்டி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும். குறிப்பாக புதனும் சந்திரனும் சேர்ந்திருக்கிற காரணத்தினால அலைமேலு மங்கையை வழிபட இன்றைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் மகர ராசி அன்பர்களுக்கு. அது படிப்பாக இருந்தாலும், உயர்கல்வியாக இருந்தாலும், திருமண சம்பந்தப்பட்டாக இருந்தாலும், வேலைவாய்ப்பாக இருந்தாலும் இன்றைக்கு அலைமேலு மங்கை கை கொடுப்பார். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 8 இடத்தில் சந்திரன், இன்று அமைதியாக இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமையாக வருகின்ற காரணத்தினால இன்றைக்கு உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்து விளக்கு ஏற்றி வழிபட, இன்று சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மறைந்துவிடும். விளக்கின் வெளிச்சம் பட்ட உடனேயே வீட்டுக்கு தெய்வம் வந்துவிடும். அமைதி காத்துக்கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்களே, ராசியின் அதிபதியானவர் குரு பகவான் உச்ச கேந்திரத்தில் உள்ளார். லாபாதிபதியான சனி பகவானுடன் சேர்ந்து நிற்கிறார்கள். குருவும் சனியும் சேர்ந்து கேந்திரமான மிதனத்தை பார்க்கிறார்கள். சொந்த வீடு வேண்டுபவர்கள் இன்று வெள்ளிக்கிழமையாகவும் உத்திர நட்சத்திரமாகவும் 18 தேதியாக வருகின்ற காரணத்தினாலையும் முருகனை வழிபட்டு, உத்திர நட்சத்திரக்கு சூரிய பகவானை வழிபட்டு, வெள்ளிக்கிழமையாக வருகிறதால் பெண் தெய்வத்தை வழிபட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் சொந்த வீடு அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு குரு பகவான் வேலை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உச்சத்தில் இருக்கிறார். இன்று வேலை சம்பந்தமாக அவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தினால் அவர்களுக்கு உரிய நேரத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே இடத்தில் லாபாதிபதியான சனி பகவானும் சேர்ந்து நிற்கிறார்கள். குரு சனி சேர்ந்து உச்ச கேந்திரத்தில் இருந்தால் எந்த துறைக்கு நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த வேலைக்கு முதன்மையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு வரவு என்று சொல்லக்கூடிய இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் பார்க்கிறார். குரு மங்கள யோகம், அவரே லாபாதிபதியான சனி பகவானும் பார்க்கிறார். சனி செவ்வாய் சம்பந்தம், குரு செவ்வாய் சம்பந்தம் இருக்கிற காரணத்தினால் தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கும் வியாபாரம் பண்ணுபவர்களுக்கும் இன்று எல்லாமே நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அன்பர்களே, இன்று காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு ஈஸ்வரன் கோயிலை தங்களுடன் சேர்ந்து நாங்கள் பேசுவதில், கவனத்துக்கு கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் அவர்கள் ஜாதகத்தில் புதன் கேது சம்பந்தம் ஏற்படுமேயானால், அல்லது ஆறாம் இடத்து அதிபதியும் எட்டாம் இடத்து அதிபதிக்கும் தொடர்பு ஏற்படுமேயானால், அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் வழக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது ராகு திசையிலேயோ கேது திசையிலேயோ சனி திசையிலேயோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது ஏழ்ரச்சனி, கண்டச்சனி, அட்டமச்சனி என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலும் அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதற்கு தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயுமே கோயில்கள் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் இது சம்பந்தமாக பெருமாள் கோயிலுக்கு சென்றால் சக்கரத்தாழ்வார், எல்லா பெருமாள் கோயிலையும் சக்கரத்தாழ்வார் இருப்பார். அவர்கிட்ட சென்று உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளை அவரிடம் சொல்ல, சக்கரத்தாழ்வார் எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் வழக்காக இருந்தாலும் அதை அந்த உக்கிரத்தை குறைத்து விடுவார். இது எங்கள் அனுபவத்தில் கண்ட உண்மை. அதற்கு கும்பகோணத்தில் அந்த ஈஸ்வரனுக்கு பெயர் வழக்கு அறுத்த ஈஸ்வரன். குறிப்பாக உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வருகின்ற அன்றைக்கு அந்த கோயிலுக்கு சென்று உச்சிகால பூஜையில் இறைவனை வழிபட அந்த உக்குரம் குறைந்துவிடும். இது எங்கள் அனுபவத்தில் கண்ட உண்மை. இதை பயன்படுத்தி கொண்டால் எந்த ஒரு வழக்காக இருந்தாலும், அது குடும்ப வழக்காக இருந்தாலும், சொத்து வழக்காக இருந்தாலும், அரசு துறை வழக்காக இருந்தாலும், அது அதனுடைய உக்கிரம் குறைந்து ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வெளிச்சத்தை காட்டும். இது எங்களுடைய அனுபவத்தில் கண்ட உண்மை. அந்த வழக்கு அறுத்த ஈஸ்வரன் கோயிலுக்கு செல்வதற்கு கும்பகோணம், காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோயில் அது. குறிப்பாக உச்சிகால பூஜையில் சென்று வழிபட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.